மதுரை கிராம சேவையாளர் சங்கத்தின் மாநில செயற்படும் முடிவின்படி மதுரை 3 வட்டக்கிளையில் மாநாடு முடிந்து 4வதாக தெற்கு வடக்கும் இணைந்து 4வது வட்டக்கிளை மாநாடு மிக சிறப்பாக வருவாய்த்துறை கிராம சேவையாளர் சங்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாவட்டத்தின் மதுரை மாவட்டத்தில் வடக்கு தெற்கினுடைய இந்த எழுச்சிகரமான மாநாட்டில் 2 கோரிக்கைகள் வந்து மிகவும் முக்கியத்தனமாக தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது முதல் கோரிக்கையாக நீண்ட நாள்களாக வரையறுக்கப்பட்ட ஊதியம் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி இந்த வட்டக்கிளை மாநாடு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. மதுரை மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் மிகவும் 2018 கிராம நிர்வாக அலுவலக உதவியாளராக பதவி உயர்வு என்பதை மிகவும் தாமதப்படுத்தி வருவதை உடனடியாக 2018 பதவி உயர்வை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாவட்ட நிர்வாகம் கிராம உதவியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளுடைய ஊர்தி பயணப்படியையும் காலதாமதப்படுத்தி வருவதை உடனடியாக கைவிட்டு அவர்களுக்கு இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஊர்தி பயணப்படி வழங்க வேண்டும் என்று இந்த மாநாட்டில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. எஸ் மாரியப்பன், மாநில பிரச்சார செயலாளர்.